ஹாய்ஸ், வி ஆர் சூப் பாய்ஸ். நான் உங்க டகுல, நான் உங்க பிகிலி. டேய் டகுலி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கு மாடா? இருக்கும்டா. இப்ப நம்ம வீட்டு நாய் நம்மள பார்த்தோன்ன வாலாட்டும், அது ஒரு ஃபீலிங். ஏண்டா வாலாட்டுனா அது வாலிங் தானே, அது எப்படி ஃபீலிங் ஆகும்? டேய், அந்த நாய் நம்மள பார்த்தோன்ன இது நம்ம ஆளு தான் அப்படின்னு ஃபீல் பண்ணும். அந்த நாய் நம்மள பார்த்தோன்ன ஃபீல் பண்ணுமா? ஆமா. அப்ப நம்மளும் நாயானா? டேய், இது நம்ம ஓனர் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்டா. டிபிகலே, இப்ப மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சிரிப்பு மட்டும் கிடையாதுடா, இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. இன்னொரு வித்தியாசம் என்னடா? அது என்ன? அதுதான் ஃபீலிங். இப்போ மனுஷனோட ஃபீலிங்கும் மிருகத்தோட ஃபீலிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. எங்க ஏதாவது ஒரு ஃபீலிங் சொல்லு. இப்போ ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்குதுன்னு வையன், அப்ப அந்த இன்னொரு நாய் என்ன பண்ணும்? இந்த நாய் அந்த நாய் மேல பாஞ்சி கடிச்சு கொதிரி வைக்கலாம். அதான் நாயோட ஃபீலிங். ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ஏய், என் மேலே கை வச்சால இரு, ஏரியாவில் இருந்து பசங்களை கூட்டு வந்து உன்னை சாவச்சிடுறேன் அப்படின்னு உதாரணுவான். ஏண்டா, அஞ்சறிவு நாய்க்கு இருக்கிற தைரியமான ஃபீலிங் கூட ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு இல்லையா? இப்போ ஒரு மான் எடுத்துக்கேன். மான் வந்து ரொம்ப சாஃப்டான அனிமல், ஒரு அடிக்கு தாங்காது. அதே மானை ஒரு பத்து சிங்கம் சுத்து போட்டுருச்சுன்னு வையேன், ஐயா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சாது. அதுதான் மானோட ஃபீலிங். ஆமா, கரெக்டா சொன்ன. அதே மாதிரி மனுஷனுங்க சின்ன சின்ன விஷயத்து கூட அடுத்தவங்க காலில் வந்து கெஞ்சி அழுவாங்க. இதுதான் மனுஷங்களோட ஃபீல். அனிமல்ஸோட ஹைலைட்டான ஃபீலிங் என்ன தெரியுமா? காட்டில் எல்லா மிருகங்களும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து ஒரு சிங்கமோ சிறுத்தையோ புலியோ வேட்டையாடுறதுக்கு வருதுன்னு வையேன், எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடும். ஆனா ஒரு அனிமல் கூட இன்னொரு அனிமலை போட்டு கொடுக்காது. இதுதான் அனிமல்ஸோட ஃபீலிங். ஆனா மனுஷங்க உயிருக்கு உயிரா பழகின நண்பனையே காட்டி கொடுப்பாங்க. இதுதான் மனுஷனோட ஃபீலிங். இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வையேன், பத்து நாள் சாப்பிடாம பயங்கரமான பசியில இருந்தா கூட திடீர்னு இறைய பார்த்துருச்சுன்னா கபால்னு பாயாது. நின்னு வெயிட் பண்ணி கரெக்டான டைம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பாயும். இது அனிமல்ஸோட ஃபீலிங். ஆனா மனுஷனுங்க என்ன பண்றானுங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பந்தியில போய் சாப்பிடறதுக்கு உட்காந்துறானுங்க. இது மனுஷனோட ஃபீலிங். ஆமா, அது மட்டும் இல்லட்டுங்களு, எந்த அனிமலா இருந்தாலும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா பக்கத்துல எவ்வளோ இறை இருந்தாலும் அதை தொட்டு கூட பார்க்காது. இது மிருகத்தோட ஃபீலிங். ஆனா மனுஷங்க மூக்கு முட்டை சாப்பிட்டாலும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பார்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போறானுங்க. இதுதான் மனுஷங்களோட ஃபீலிங். சரி, நாம எப்ப முடிப்போம்? இப்ப மக்கள் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க, அதனால ஒரு சின்ன பிரேக் விட்டு அதுக்கப்புறமா நாங்க ஃபீலிங்க கண்டினியூ பண்றோம். ஓகே, பிரேக் பிரேக். வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டேய் டகுலி, பிரேக்குக்கு முன்னாடி இந்த ஃபீலிங்க பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தல்ல, ஃபீலிங்ஸை பத்தி சொல்றா? ஆமாண்டா, இப்போ அனிமல்ஸோட ஃபீலிங்க்கும் மனுஷனோட ஃபீலிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஃபேக்ட் மனுஷனோட அனிமல்ஸ்க்கு தான் நல்ல ஃபீலிங்கே இருக்குன்னா பாத்துக்கேன். ஆமாண்டா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கேவலப்படுத்தணும்னு வச்சுக்க, ஏதாவது அனிமல் பேர் சொல்லி தான் திட்டுவான். ஆனா ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை கேவலப்படுத்துறதுக்கு ஏதாவது மனுஷன் பேரை சொல்லி திட்டுமாடா? சொல்லு, திட்டாதுல? ஆமா, அதே மாதிரி நான் வந்து ஒரு மனுஷன் கருப்பா இருந்தா அவனை காக்கான்னு சொல்லி திட்டுறோம். ஆனா அந்த காக்கா நம்மளோட ஒரு ஸ்டெப் மேல இருக்கு. டேய், ஒரு ஸ்டெப் இல்லடா, பத்து ஸ்டெப் மேல இருக்குது. நம்மளுக்கு மேலதான் அது இப்ப பறக்குது. டேய், நான் மேலன்னு சொன்னது ஃப்ளைங் பத்தி இல்லடா, ஃபீலிங் பத்தி. அதே மாதிரி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது நல்ல பழக்கம். அந்த காக்கா அதை டெய்லி பண்ணது இல்ல? காக்கா அதிகாலையில எழுந்த உடனே கத்தும். ஆனா மனுஷங்க காலையில எழுப்பினாலே கத்துறாங்க. டேய், கொசு சின்ன பூச்சி தான்டா, ஆனா அதுக்குள்ளேயே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. டேய், கொசு கடிச்சா நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம், கொசுக்கு என்னடா ஃபீலிங்? டேய், சொல்றதை கேளுடா. ஒரு மனுஷன் உயர்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவனுக்குள்ள ஓடுற ரத்தம் ஒரே ரத்தம் தான் அப்படின்னு கொசு தான் ஃபீல் பண்ணும். ஆனா மனுஷங்க ரத்தத்தை பார்க்காம ரத்த வெறி பிடிச்ச ஜாதியை பாக்குறாங்க. ஏண்டா, கொசு நம்ம மேல உட்காந்து நாம தான் பட்டு அடிக்கிறோம், ஆனா அது நம்மள பொட்டுல அடிக்கிற மாதிரி எவ்வளவு ஒரு கருத்தை சொல்லி பார்த்தா? ஆமாம் நபிகளே, அதே மாதிரி கிளி இருக்கே, அதுக்கு கூட மனுஷனோட உயர்ந்த ஃபீலிங் இருக்குடா. கிளியோட ஃபீலிங் தெரியாம நாம தான் அதை கூண்டுல அடிச்சு வச்சிருக்கோம். கிளிக்கு என்னடா ஃபீலிங்? டேய், இப்போ கிளி ஜோசியம் பாக்குறதுக்கு ஒரு வாட்ச்மேன் வந்தாலும் சரி, இல்ல ஒரு ரிச் மேன் வந்தாலும் சரி, பாரபட்சமே பார்க்காம அந்த கிளி சீட் எடுத்து கொடுக்கும். அதான் கிளியோட ஃபீலிங். ஆனா மனுஷங்க ஒரு எல்கேஜி சீட்டு கூட எவன் அதிகமா பணம் தரானோ அவனுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க. இதுதான் இந்த மனுஷங்களோட ஃபீலிங். தங்களே, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அனிமல்ஸாக பிறந்துக்கலாம்னு தோணுதுடா. டேய், இது எல்லாத்தையும் விட அனிமல்ஸ் கிட்ட ஒரு அல்டிமேட் ஃபீலிங் இருக்குடா. அல்டிமேட் ஃபீலிங்னா நம்ம தலை மாதிரி தலையில சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கோட இருக்குமா? இதுதான். எந்த அனிமலும் நல்ல விஷயத்தை பேசும்போது இப்படி குறுக்க வந்து மொக்கையா பேசாது. இதான் மனுஷனோட கேவலமான ஃபீலிங். டேய், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லா அனிமல்ஸும் ஓப்பன் பிளேஸ்ல தான் வாழுது. அந்த ஓப்பன் பிளேஸ்ல வாழும்போது இன்னொரு அனிமல் குளிக்கும் போது எந்த அனிமலும் போட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்ல போடுறது இல்ல. இது அனிமல்ஸோட அல்டிமேட் ஃபீலிங். ஆனா மனுஷனுங்க பாத்ரூம் பூட்டிட்டு குளிச்சா கூட கதவு ஓட்டையில கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறானுங்க. இதுதான் மனுஷனோட சீப்பான ஃபீலிங். டேய் பிகிலு, அனிமல்ஸ் கிட்ட எத்தனை ஃபீலிங் இருந்தாலும் நம்மளாம் தலைவனங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது என்ன தெரியுமா? என்ன? அந்த அனிமல்ஸ்க்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையே இழந்து யாருமே இல்லாமல் அனாதைய நடுரோட்டில் நின்னாலும், எந்த அனிமலும் சூசைட் மட்டும் பண்ணிக்கவே பண்ணிக்காதரா. ஆனால் இந்த மனுஷனுங்க
எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிற சின்ன சின்ன விஷயத்து கூட சூசைட் பண்ணி செத்து போயிடறாங்க. இப்போ நாம பேசுறதை கேட்டு மக்கள் எதுவும் இக்கட்டான விபரீத முடிவு எடுத்துடக்கூடாது. எடுத்துட மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி ஒரு பிரேக் விட்டுருவோம். விட்டுருவோமா? ஆ, விட்டுருவோம். பிரேக் பிரேக். வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டேய் டக்லி, சில மனுஷங்களா வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா அவங்க வாழ்க்கைலாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால போர் அடிதுன்னு ஃபீல் பண்றாங்க. டேய், வாழ்க்கைனா ஒரு அடிக்கடி ஒரு ட்விஸ்ட் வேணும்டா, அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்விஸ்டா? அது எப்படி வர வைக்கிறது? டேய், ட்விஸ்ட்னா உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சியா கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு? அது சிங்கம்டா, எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா வந்து அட்டாக் பண்ணும். எப்படி? இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கூட சாட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சாட் பண்ணும்போது யாழ்னி அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நமக்கு ஃப்ரெண்டாக, கொஞ்ச நாள் அந்த பொண்ணு கூட சாட் பண்ணதுக்கப்புறம் யாழ்னி மீட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஒரு பிட்ட போடுவோம். போய் மீட் பண்ணால் யாழ்னின்றது பொண்ணு இல்லை பையனா இருப்பானா? இல்லை, அது பொண்ணு தான். பேசும்போது யாழ்னின்றது ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம், அதனால பொண்ணு தான், ஒன்றும் டவுட் இல்லை. சரி, இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது? ட்விஸ்ட் இருக்கே, நம்ம மீட் பண்ணலான்னு போயிருப்போம், யாழ்னிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா 30-40 வயசுல ஒரு வயசான ஒரு ஆள் வந்து நிப்பாரு. அவரு வந்தோடனே, சார் யாழ்னி வரலையா அப்படின்னு கேட்போம். ஏங்க, யாழ்னின்றது என் அம்மாங்க, அவங்க இறந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, அவங்கனா எனக்கு உயிர், அதனால அவங்களோட பேரையே ஃபேஸ்புக் ப்ரொஃபைலா வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அம்மா பேர் எல்லாம் ஐடி வைக்கிறானுங்களே, அவனுக்கு முதல்ல சூனிய வைக்கணும்டா. அவன் அம்மா சென்டிமெண்ட் நமக்கு சோக சென்டிமெண்ட் ஆயிருச்சு. சரி, நான் கேக்குறது கரெக்டா பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் நீ சொன்னிய, இதெல்லாம் நடந்தது உனக்கு தானே? இல்லடா பிகளே, எனக்கு இல்லடா, அது வேற யாருக்கும் கண்டு கொடுத்துறோம். சரி ஓகே பிகளே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் சாயந்திரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வைஃப் நம்ம கிட்ட கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா தெரியுமா இருக்கும்? ஏன் போன் எடுக்கல? அதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? மீட்டிங்ல இருந்தம்மா, அதனால தான் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம வைஃப், நம்ம வைஃப் இல்ல, அவங்க உங்களோட வைஃப், என்ன சொல்றீங்க? என்ன விட என் போன் காலை விட உங்களுக்கு மீட்டிங் தான் ரொம்ப முக்கியமா? அப்படி ஒரு வேலையே தேவையில்லை, முதல்ல அந்த வேலையை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா போன் எடுக்கலன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதுவும் நியாயம் தானடா? ஆமா, இதுதான் நியாயம் ஃபீல் பண்ணி, வேலையோட வாழ்க்கை தான் முக்கியம்னு முடிவு பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சொல்ல கேட்காம வேலையை விட்டு வீட்டுக்கு வருவான். அதுக்கப்புறமா சந்தோஷமா இருப்பாங்களா? ஆ, ரெண்டு நாள் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டச்சோர் தண்டச்சோர், வெக்கமா இல்ல, நீலாம் மனுஷ ஜென்மமா, ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல அப்படின்னு டிவி சீரியல்ல வர கேரக்டர் திட்டுற மாதிரியே நம்மள இன்டெரக்டா திட்டுவாங்கடா. கழிவுகளை ஊத்துனடா. டேய், இதான் வாயில வர ட்விஸ்டா? ட்விஸ்ட்ல பல ட்விஸ்ட் இருந்தாலும் மனுஷங்களை வெறுப்பேற்ற ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? 100 ரூபாய் கொடுத்து விட்டு மோட்டார் பைக்கை எடுத்து செலவும் அப்படின்னு ஒரு நோட்டு சொல்லிருப்பாங்க. 100 ரூபாய்க்கு பைக் கொடுக்குறோம்னா நம்ம ஆளுங்க 100 கிலோமீட்டர் ஓடுவாங்களே. ஆமா, அடிச்சு பிடிச்சி கியூல நின்று 100 ரூபாய் கொடுத்தா பைக்குக்கு பதிலாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மோட ஓரத்துல கண்டிஷன் சப்ளை அப்படின்னு போட்டுருவோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு தானடா கார் தரேன் கப்பல் தரேன்னு கதை கதையா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மக்களை விட்டுருவோமா? விட்டுருவோம். ரொம்ப நேரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனி ஷோ கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்கல்ல, பண்ணிருப்பீங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சூப் பாய்ஸ். அதே மாதிரி சிங்கம் 10 நாள் சாப்பிடாம செம்ம பசியில் இருந்தா கூட நிறைய பார்த்த உடனே தாவாது, பார்த்த உடனே பாயாது, கபால்னு பாயாது, வெயிட் பண்ணி நிதானமா கரெக்ட் டைம், கரெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாயும். இதான் இது அனிமல்ஸோட ஃபீலிங். ஆனா மனுஷங்க என்ன பண்றானுங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே பந்தியில போய் உட்காந்துறானுங்க. இது மனுஷனோட ஃபீலிங். ஆமா, கஷ்டமான டயலாக் கரெக்டாக பேசுறேன். இப்போ ஒரு சிங்கம் இருக்குன்னு வையன், 10 நாள் சாப்பிடாம பயங்கரமான பசியில இருந்தா கூட திடீர்னு இறைய பார்த்துருச்சுன்னா கபால்னு பாயாது, நின்னு வெயிட் பண்ணி கரெக்டான டைம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பாயும். இது அனிமல் சொல்ல. வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். கிளியோட ஃபீலிங் தெரியாம நாம தான் அதை கூண்டில் அடைச்சி வச்சிருக்கோம். கிளிக்கு என்னடா ஃபீலிங்? டே, இப்போ கிளி ஜோசியம் பாக்குறதுக்கு ஒரு வாட்ச்மேன் வந்தாலும் சரி, ஒரு ரிச் மேன் வந்தாலும் சரி, பாரபட்சமே பார்க்காம அந்த சிலி சீட் சிலின்ட்டேனா அது கிளி. ஆனா மனுஷனுங்க பாத்ரூம் பூட்டிட்டு குளிச்சாலும் பாத்ரூம் ஓட்ட வழியா கேமரா வச்சுட்டு போட்டோ எடுக்கிறாங்க. சீப்பான ஃபீலிங்.
சரி நான் கேக்குற கேள்வி இப்ப கரெக்டா பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் நீ சொன்னிய இந்த விஷயம் என்ன சொல்றீங்க? என்ன விட என் போன் கால விட உங்களுக்கு மீட்டிங் தான் ரொம்ப முக்கியமா? அப்படி ஒரு வேலையே தேவையில்லை, முதல்ல அந்த வேலையை விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வெட்டியா பார்க்கல பத்து தூங்குறது வைஃப்க்கு தெரியல பாரு. நீ குட்டியோட படுத்து தூங்குறது வைஃப்க்கு தெரியல பாரு. பார்க்கல எப்படிதான் குட்டியா?